ஒரு அழகான நாடு, அந்த நாட்டை ஒரு மன்னர் ஆண்டுக்கிட்டு வராரு. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அந்த மன்னருமே அந்த மக்கள் எல்லாரையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நாட்டுக்கு ராஜகுருவாக ஒரு சென் துறவியை நியமிக்கிறாரு. அந்த துறவி சொல்கிறத கேட்டு தான் அந்த ராஜா வந்து எல்லா முடிவுகளுமே எடுப்பார். எவ்வளோ பெரிய முடிவுகளாக இருந்தாலும் சரி, அந்த முடிவுகள் இந்த ராஜகுரு சொல்கிற அந்த வார்த்தைகளில் தான் அடங்கும். இவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த ராஜகுரு ஒரு சமயம் பக்கத்து நாட்டுக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. ஆனால் என்னதான் இவர் ராஜகுருவாக இருந்தால் கூட, அவர் பயணம் மேற்கொள்ளும் போதும் சரி, இல்லை அவர் தங்குற இடமா இருந்தாலும் சரி, எப்போவுமே ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் ஒரு துறவி அப்படிங்கிறது எப்போவுமே அவர் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த துறவு வரத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அது மட்டும்தான் அவர் எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனாலே ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது கூட பார்த்திங்கன்னா, இந்த ராஜாக்கள் பயன்படுத்த மாட்டார், எந்த ஒரு படை வீரர்களுமே கூட வரமாட்டாங்க, இவர் மட்டும் தனியாக தான் பயணிப்பார். அதுபோல தான் அந்த சமயம் இந்த நாட்டோட தலைநகரத்திலிருந்து பக்கத்து நாட்டோட தலைநகரத்துக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. இவர் எப்பவும் போல் எளிமையாக ஒரே ஒரு பையன் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த துறவி உடையிலேயே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். இப்போ திடீர்னு இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. சரி, எங்கேயாவது தங்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் பார்க்குறாரு. அது ஒரு காட்டுப்பாதை, எங்கேயுமே தங்கிறதுக்கு இடம் கிடைக்கல. ஒரு வழியாக காட்டை கடந்து அடுத்து ஒரு கிராமத்துக்கு வந்துட்டார். அங்கே சுற்றியும் பார்க்குறாரு. ஒரு சில வீடுகள் தான் இருக்குது. அதில் ஒரு வீட்டில் விளக்கேறியதை பார்க்குறாரு. சரி, அந்த வீட்டில் மனிதர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வீட்டுக்கு வெளியில் நிறைய செருப்புகள்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே ஒரு முடிவு பண்ணிட்டாரு. சரி, இந்த வீட்டில் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க போல். இவருமே வர வழியில் நிறைய மழை பெஞ்சிருச்சு, அந்த மழையில் நனைஞ்சிட்டாரு. சரி, நிறைய பேர் இருக்காங்க, இவங்கக்கிட்டேருந்து துணிகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இப்போ வெளியே இருந்துக்கிட்டே வீட்டில் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆனால் உள்ளே இருந்து ஒரு இளம் வயது அம்மாவும் அந்த அம்மாவோட பொண்ணும் மட்டும் வெளியில் வராங்க. வந்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இவருமே சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், திரும்ப நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, இந்த இரவில் என்னால் போக முடியாது, இந்த ஒரு இரவு மட்டும் எனக்கு தங்கிறதுக்கு இங்கே இடம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களையுமே தாராளமாக தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவர் ஈரமாக்குறதை பார்த்த உடனே அவருக்கு தேவையான அந்த துணிமணிகள் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. இப்போது இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா, வெளியில் நிறைய செருப்புகள்லாம் இருந்துச்சு, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா ஒரு வயதான அம்மா இருக்காங்க, அப்புறம் இவங்க, அப்புறம் இவங்களோட பொண்ணு, இவங்க மட்டும்தான் இருக்காங்க, மற்ற யாருமே இல்லை. இவருமே அந்த அம்மாக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா வெளியில் வந்து நிறைய செருப்புகள்லாம் பார்த்தேன், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் மூணு பேர் தான் இருக்கீங்க, வேறு யாரையுமே காணுமே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வினவுறாரு. இவர் கேட்ட கேள்வி அந்த அம்மாவுக்கு உடனே அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என்னுடைய கணவர் வந்து எப்போவுமே சூதாடிக்கிட்டே இருப்பார், நான் எவ்வளோ சம்பாதிச்சிட்டு வந்தாலும் சரி அந்த காசை எடுத்துக்கிட்டு போயிட்டு தினமும் மது சூது அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே சூதாடிக்கிட்டு இருப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ ஒவ்வொரு முறை வரும்போதுமே யாராவது ஒரு சிலர் வந்து இந்த செருப்பெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க, அப்படி சேர்ந்தது தான் இந்த செருப்புகள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரிங்கம்மா, இப்போ உங்கள் கணவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. தெரியலங்க ஐயா, இன்றைக்கி சாயங்காலம் நான் காசு எடுத்துக்கிட்டு வந்தேன், வந்த உடனே அந்த காசை வாங்கிட்டு அவர் போயிட்டார், எப்படியும் இரவு நேரத்துக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே இவருமே, சரிங்கம்மா எனக்குமே பசிக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குமே இவர் காசு கொடுத்து நல்ல சமையலாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் காசு கொடுத்து பண்ண சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க, இவரும் சாப்பிட்டுட்டார். இவர் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு. இப்போ எல்லாருமே தூங்கிட்டாங்க. இவர் வெளியில் ஒரு சின்ன கோவில் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் அந்த அம்மாவோட கணவர் அங்கே வராரு, தள்ளாடிக்கிட்டே வராரு. வந்துட்டு ரொம்ப சத்தமாக எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, வெளியில் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டுருக்காரு. உடனே இந்த சென் துறவி அவர்கிட்ட போயிட்டு, நீங்கள் வாங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போடுறாரு.
அவர் ஏற்கனவே நல்ல மது போதையில் இருந்தார். இப்போ நல்லா சாப்பிட்ட உடனே அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்படியே அந்த திண்ணையிலே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ சென் குருவுமே பக்கத்து திண்ணையில் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ அதிகாலை நேரமாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூரிய ஒளி அந்த குடிகாரரோட முகத்தில் படுது. பட்ட உடனே அவர் அப்படியே துள்ளி எழுந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. இந்த சென் துறவி மட்டும் படுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே வேகமாக போயிட்டு அவர் எழுப்பி, ஐயா நீங்கள் யார், உங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே, இங்கே என்ன பண்ணுறீங்க என்னுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இப்போ சென் துறவி அவர்கிட்ட கேட்குறாரு, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், இந்த வீடு இப்போதைக்கு எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே போயிட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த விஷயம் கேட்ட உடனே அந்த குடிக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயா என்ன சொல்கிறீங்க, நான் தான் இந்த வீட்டில் இருந்தேன், என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு சென் துறவி சொல்கிறாரு, ஓ நீங்கள் தானே, அது ஒன்றும் இல்லைங்க, அந்த அம்மாவோட கணவர் வந்து எப்போவுமே குடிச்சிட்டு நிறைய கடன் வாங்கி வச்சிட்டாராம், இப்போ அந்த கடனெல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப மன வேதனையில் இருந்தாங்க, நான் தான் அந்த கடனுக்கான காசெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த வீட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டேன், அவங்களுமே அந்த காசை வாங்கிக்கிட்டு நேற்று சாயங்காலமே அவங்க மூணு பேருமே அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, இப்போ எங்கே இருக்காங்களாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உடனே அந்த குடிகாரருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒவ்வொன்று கதற ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த ஊர் ஃபுல்லாக போய் தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் ஃபுல்லாக தேடுறாரு, எங்கே தேடினாலுமே அந்த மூணு பேரும் கிடைக்கவே இல்லை. இப்போ கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா சென் துறவி அங்கேயே இருக்காரு. இப்போ அந்த சென் துறவிக்கிட்ட, ஐயா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் தான் எனக்கு இதை ஒரு நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ சென் துறவியுமே, இல்லைப்பா நான் என்ன பண்ண முடியும், இந்த வீட்டை எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் இங்கே இருக்கேன், மற்றபடி என்னால் உனக்கு எதுவும் உதவி பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த மனிதர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, காசு இல்லை, ஒரு ரெண்டு நாள் அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரியிறாரு. இப்போ அவர் குடிக்கிறதுக்கும் காசு இல்லை, சாப்பிட்றதுக்கும் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் இந்த சென் துறவிக்கிட்ட வந்து, ஐயா ஏதாவது காசு இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்குறாரு. ஆனால் இப்போ சென் துறவி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இங்கே பாருப்பா எனக்கு வந்து ஒரு உதவியாளர் தேவைப்படுறாரு, நான் வந்து தியானம் பண்ணுவேன் அப்புறம் பூஜைகள்லாம் செய்வேன், இதுக்கு வந்து எனக்கு உதவியாளராக ஒருத்தர் தேவைப்படுறாரு, அதுக்கு வேணால் உன்னை வச்சுக்கிறேன், ஆனால் அதுக்கு உனக்கு மூணு வேளை சாப்பாடு மட்டும் தான் என்னால் போட முடியும், உனக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இப்போ அந்த குடிகாரருமே வேறு வழி இல்லாமல், சரி சாப்பாடு கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென் துறவி சொல்கிற எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது இலையில் சீக்கிரமாக இலை வைக்கிறாரு, குளிச்சுட்டு பூஜையெல்லாம் செய்ய வைக்கிறாரு, அப்புறம் தியானம் பண்ண வைக்கிறாரு. இப்படியே தினம் தினம் அந்த சென் துறவி என்ன பண்ணுறாரோ அது எல்லாத்தையுமே இந்த குடிகாரரையுமே பண்ண வைக்கிறாரு. இப்போ ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குடிகாரர் முற்றிலுமாக தெரிஞ்சிட்டார். கிட்டத்தட்ட அவருமே ஒரு துறவி மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சமயம் அந்த குடிகாரர் இந்த துறவி கிட்டே சொல்கிறாரு, ஐயா இப்போ என்னுடைய வாழ்க்கை ரொம்பவே மாறிடுச்சு, இதே போல் நான் வந்து முன்னையே இருந்திருந்தேன்னா என்னுடைய மனைவி மக்களெல்லாம் என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்களே, இப்போ நான் திருந்திட்டேன் ஆனால் இப்போ யாருமே என் கூட இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலே அவர் திருந்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமா இப்போ தான் அந்த சென் குரு அந்த மூணு பேரையுமே மறுபடியும் வர வைக்கிறாரு. இப்போ அந்த மூணு பேரும் அவங்க வராங்க. வந்ததுக்கப்புறமா உங்களுடைய கணவர் வந்து இப்போ திருந்திட்டாருமா, இதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நாம் ஒரு சில விஷயங்கள் அதோடய மதிப்பு தெரியாமல் நாம் தினம் தினம் அதை வந்து ஏளனப்படுத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் எப்போது அதை நம்மளை விட்டு போகுதோ அப்போ தான் அதோடய மதிப்பு வந்து நமக்கு தெரிய வரும். இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்துங்க. முக்கியமாக நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இது ரொம்ப அதிகமாகவே பொருந்தும். அதனால் இந்த மாதிரி தீய பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு உங்கள் குடும்பத்தோட நம்ம மகிழ்ச்சியாக எடுக்க பழகுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையுமே மாறும். கண்டிப்பாக நீங்களுமே ஒரு நல்ல மனிதராக மகிழ்ச்சியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.